வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். நாம் இன்றைக்கி சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் கும்பராசி அன்பர்களுக்கு அங்காரகன் ஆட்சி பெறக்கூடிய அந்த 45 நாட்கள் கும்பராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுது, இதனால் வரைக்கும் எப்படி இருந்தது, இப்போ எந்த ஜூன் மாதம் 1 தேதியிலிருந்து உங்களுக்கு பலனே முற்றிலுமாக மாறுபட போகுது, இதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை சந்திக்க போறீங்க அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு சொல்லியிருப்போம். அதே சமயத்தில் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு உண்டான கோச்சார நிலவரப்படி பலன்கள் சற்று மாறுபடும். அதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்திருக்கு, எனக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். என்னால் அதனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுது அப்படின்றது எனக்கு தெரிய வரும். அதே சமயத்தில் அந்த ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக சில விஷயங்களை நம்ம பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் போது எல்லோருமே அதை செய்யும் போது அவர்களுடைய வாழ்க்கை தரமே பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு நான் எவ்வளோ ஒரு முனைப்போட இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கொடுக்குற அந்த லைக் பட்டனில் தான் எனக்கு தெரிய வரும். அதனால் தயவுசெய்து எல்லாருமே லைக் பட்டன் கொடுங்க. கும்ப ராசி அன்பர்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் மீன ராசியிலிருந்து 3 இடமான மேஷ ராசிக்கு ஆட்சி பெற போகிறாரு செவ்வாய் பகவான். செவ்வாய் ஆட்சி பெறும்போது இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு அவர் முயற்சி ஸ்தானாதிபதி, அடுத்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி அந்த செவ்வாய் பகவான். அந்த அங்காரகன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் இந்த குரோதி வருடத்தின் அரசன். இங்கே தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஏன் நம்ம இந்த பதிவை ரொம்ப சிறப்பு பதிவாக போட்டுட்ருக்கோம்னா இந்த குரோதி வருடத்தின் அரசன் வந்து அங்காரகன். அவரே ஆட்சி பெறக்கூடிய ஒரு நிலைமையில் வராரு. கிரகங்கள் சஞ்சாரிக்கும் போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது கிரகங்கள் எல்லாருமே. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து அந்த ஜூன் மாதம் 1 பயிற்சி ஆகுது. அதே சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12 ஜூன் 1 ஜூன் 12 தேதி வரைக்கும் ஒரு 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்குது உங்களுடைய கும்ப ராசியோட 4 இடத்துல. அதாவது ரிஷப ராசியில சூரியன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து இருக்கும் போது இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு சனியோடைய முழுமையான தாக்கமும் குறைஞ்சிரும். இந்த 40 நாட்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவிற்கு சனியோட வீரியம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, நம்மளை 7.5 சனி வந்து ஒரு போடு போட்டுருச்சு, இன்னமேல் நம்ம இழக்கக்கூடிய அளவிற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் இந்த 40 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமூச்சு, நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. ஏன்னா கும்பராசி அன்பர்கள் தனக்குத்தானே எல்லா வழியையும் தாங்கிக் கொள்வார்கள். எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி தனக்குள்ளேயே எல்லாத்தையும் பூட்டி பூட்டி வச்சு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 1 நிறைய பேர் அந்த இருதய நோயால் ஹார்ட் அட்டாக்கு நிறைய பேர் வந்திருக்கு கும்பராசி அன்பர்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள அழுத்தத்தை நிறைய வச்சிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு அதை வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல் கும்பராசி அன்பர்கள் அந்த கலசம் மாதிரி தனக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பெற்றெடுத்த பெற்றோர்களுக்குமே தெரியாது. தனக்குன்னு ஒரு கும்பராசி அன்பர்கள் பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா ஐயோ அவன் அடுத்த நேரம் என்ன பண்ண போறான்னு தெரியாது. அந்த அளவிற்கு அவனை ஒரு ஒரு நிர்ணயிக்கவே முடியாது, அவனுடைய குணத்தை வந்து நிர்ணயிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில நான் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் கும்பராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் அந்த ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்டெண்டு மாட்டின அன்பர்கள் தான் நிறைய பேர். பைபாஸ் சர்ஜரியை விட ஒரு 40 வயதுலேயே பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துருச்சு கும்பராசி அன்பர்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய மன அழுத்தம் தான். ஏன்னா
மிகப்பெரிய அளவில் நீங்கள் நஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு நஷ்டத்தை கொடுத்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. கடந்த காலத்தில் கும்பராசியில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்காக ரா பகலாக கண் விழித்து அவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுமே, அவளை நான் பெற்றதே ஒரே ஒரு குழந்தை, ஆனாலும் அவள் இன்னைக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தை பிரிஞ்சு பாடாபடுறா, அடுத்து அந்த குடும்பம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை தானே ஒரு உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறா, இதனால் அவளுக்கு என்ன நடக்க போதோ எதிர்காலத்தில் அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் உங்களுடைய உயிரை கையில் பிடிச்சிட்ருக்கிறீங்க. இந்த அளவிற்கு கும்பராசி அன்பர்களுடைய ஒரு குடும்பத்தில் நாலா பக்கமும் விரிசல்களும் ஒரு வேதனைகளும் ஒரு நிறைய ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பங்களும் அதிகமாக இருக்குது, தவிர வேறு எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லை. கடந்த காலத்தில் இதை கேட்கறதுக்கும் சொல்கிறதுக்கும் ரொம்ப மனசு வருத்தமாக தான் இருக்குது, ஏன்னா கிரக கோச்சாரங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இதற்கு நீங்கள் ஒரு முழுவதுமாக என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்துக்கணும். ஆய்வு செய்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் இதிலேருந்து வெளியில் வருவதற்கும் ஒரு நல்ல நல்ல பரிகாரம்லாம் நிறைய இருக்குது, சின்ன சின்ன பரிகாரம். சில பேருக்கு கண்ணில் பிரச்சனை அதிகமாக இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா பல்லு வலி அதிகமாக இருக்குது, அந்த பல்லு வலியினால் டெய்லி தூக்கம் இல்லாமல், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை போச்சு, எவ்வளவோ நீங்கள் செலவு செய்ய தயாராக இருக்கிறீங்க கும்பராசி அன்பர்கள், ஆனாலும் அந்த செலவுனால ஒரு பயன் இருக்கா அப்படின்னா அந்த பயனே இல்லை. அந்த அளவிற்கு இந்த கும்பராசி அன்பர்கள் கடந்த காலத்திலையும் விட இந்த ஒரு இரண்டு மாதமாக மிகுந்த ஒரு பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த பல்லு வலியெல்லாம் வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் கடந்த காலத்தில் சேர்ந்து இருந்தாங்க, இதனால கிட்டத்தட்ட ஒரு 50,000 அளவுக்கு அந்த பல்லுக்காகவே நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க. செலவு பண்ணி என்ன பிரயோஜனம், இன்னும் ஒன்றும் சரியான பாடு இல்லை. அந்த அளவிற்கு உங்களுடைய கிரக கோச்சாரங்கள் மிக மோசமான நிலைமையில் இருக்குது கும்பராசி அன்பர்களே, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த அங்காரகன் ஆட்சி பெறக்கூடிய அந்த 45 நாட்கள் மிக வலிமையாக உங்களுக்கு இருக்க போது. உங்களுடைய எதிர்காலம் ஒரு பேஸ்மெண்ட் எப்படி ஸ்ட்ராங்காக போட்டால் தான் அந்த பில்டிங் நல்ல உசர நிற்குமோ, அந்த அளவிற்கு உங்களுடைய பேஸ்மெண்ட் ஆகப்பட்டது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக போடக்கூடிய ஒரு காலம் தான் சொல்லணும். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வேலையில் இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நிறைய பேர் வேலையை இழந்து அந்த வேலை இல்லாமல் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்து கொள்ள அளவிற்கு கூட நீங்கள் போயிருக்கிறீங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இந்த கும்பராசி என்பவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகுதிக்கு தேவையில்லாத விஷயங்கள். உங்களுக்கு திறமை இருக்குது, தகுதி இருக்குது, ஏன் வேலை கிடைக்காது? ஒரு 2 மாதம் பொறுமையாக இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கும், நல்ல ஒரு ஆறுதலான சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். இந்த ஆறுதலான விஷயங்கள் தான் இப்போ நடக்க போகுது கும்பராசி என்பவர்களே. அந்த முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு உண்டான விஷயங்களை, முயற்சிகளை எல்லாத்தையுமே வெற்றியை தரக்கூடிய முயற்சிகளாக தான் இருக்க போகுது. சில பேருக்கு நிறைய கடன் இருக்கு, அந்த கடன்னால பார்த்தீங்கன்னா வீட்டையே இழந்துட்டு நிர்கதியாக நிற்கிறீங்க. இன்னைக்கு ஒரு வாடகை வீட்டில் ஒரு 5,000 ரூபாய் வாடகை கூட கொடுக்க முடியாமல் நீங்கள் மிகுந்த பெரிய அளவில் மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் இழந்த வீடு மீண்டும் உங்கள் கைக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய நேரமாக தானுங்க இருக்குது. இந்த 45 நாட்கள் நீங்கள் வாங்கின கடன் எல்லாமே அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க முக்கியமாக நம்ம சொல்லணும்னா அவங்களுக்கு தான் மெயினாக சொல்லணும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த கும்பராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு குடும்பத்தில் பிரச்சனை, ஏன்னா 2ஆம் இடத்துல இந்த ராகு இருந்து இவர்களை படுத்துகிற பாடு, ஏன்னா சனியும் சந்திரன் மீதே இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. வெளிநாட்டில் போய் குடும்பம் பிரிஞ்சு வேலை இழந்து அங்கே போய் ஒரு பிச்சை எடுக்காத குறையாக நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்க. அதை நினைக்கும் போதே மிகுந்த ஒரு பெரிய வருத்தத்தில் இருக்குது. உங்களுக்கு பலன் அப்படித்தான் இருக்கு, என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களுடைய நிலவரப்படி, கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்குது. இந்த 45 நாட்கள் தான் உங்களுக்கு நான் சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நிம்மதி போரு பெருமூச்சையை தவிர அடுத்த 45 நாள் கழிச்சு சில பிரச்சனைகளும் இருக்கு, இல்லைன்னா சொல்லல. இந்த 40 நாட்கள் உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நேரம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க
பிரிஞ்சிருக்கிறீங்க, இப்போ திரும்பி சேரக்கூடிய நேரம், கொஞ்சம் சாதுவாக பேசுங்க, கொஞ்சம் அமைதியாக பேசுங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ரொம்ப கோபப்பட்டுக்காதீங்க. கோபந்தான் உங்களுக்கு முதல் எதிரியே, அதுலேயும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் மிகுந்த ஒரு மன உளைச்சலில் இருக்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு, நீங்கள் இந்த காலகட்டத்தில் எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க, ஒரே ஒரு செய்ய வேண்டிய வேலை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. எந்த அளவுக்கு லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த லக்ஷ்மி நரசிம்மரோட, அதாவது நரசிம்மர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து காலத்தில் வரக்கூடிய ஒரு கலியுக தெய்வம். நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை, இப்போ நரசிம்ம ஜெயந்தி வேற வந்துட்டுருக்குது இந்த மே மாதத்தில். அதனால் நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை. நரசிம்மரை எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ உடனே உடனே உங்களுடைய எதிரிகள்லாம் அழிஞ்சிருவாங்க. உங்களுடைய போகக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா ஒரு மிருதுவான பாதையாக இருக்கும், கரடு முரடாக இருக்காது. நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்திப்படி பலன்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.